Hi friends, welcome to Spicy Pod. In this Spicy Pod, we will talk about different Eral Kulambu eppadi seiyradhu paakaporom. இதுக்கு தேவையான இன்கிரீடியன்ஸ் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், ரெஃபர் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க இட்லி, தோசை, சப்பாத்தி, ரைஸ் எல்லாத்துக்குமே ரொம்ப நல்ல காம்பினேஷனா இருக்கிற இந்த ப்ரான் குழம்பை எப்படி செய்யறதுன்னு பார்த்தலாம். இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம இந்த கிரேவிக்கு தேவையான மசாலா பேஸ்ட் ரெடி பண்ணிடலாம். இதுக்கு நான் ஒரு டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை, ஒரு 10 கேஷ்யூ எடுத்திருக்கேன். கூடவே ஒரு 4-5 பீஸ் இந்த மாதிரி கீரின தேங்காய் எடுத்திருக்கேன். தேங்காய் அதிகமா நம்ம சேர்க்க வேண்டியதில்லை. அடுத்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துடலாம். இப்போ இதில் தண்ணி விட்டு நல்லா ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்துட்டு வந்துடுறேன். இப்போ பாருங்க, இது நல்ல ஸ்மூத்தான பேஸ்ட்டாக அரைச்சிட்டோம். இதுதான் இந்த கிரேவிக்கு நல்ல டேஸ்ட்டும் திக்னஸும் கொடுக்க போகுது. இப்போ இதை யூஸ் பண்ணி நம்ம கிரேவி எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். இப்போ இந்த கிரேவி செய்யறதுக்காக நான் அடுப்பில் ஒரு மண் கடாய் யூஸ் பண்ணியிருக்கேன். இதில் ஒரு 3-4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுலாம். எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக யூஸ் பண்ணோம்னா அந்த கிரேவியோட டேஸ்ட் ரொம்ப நல்லா வரும். எண்ணெய் சூடாயினதும் சின்னதாக 2 துண்டு பட்டை, 2 ஏலக்காய், 2 கிராம்பு சேர்த்துக்கிறேன். கூடவே 1/2 டீஸ்பூன் சீரகம் சேர்த்து தாளிச்சிடலாம். இப்போ இதை நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் 2 வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணியிருக்கேன், அதை சேர்த்துடலாம். வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்தீங்கன்னா அந்த கிரேவியோட நல்லா மிக்ஸ் ஆகிடும். இப்போ இந்த வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வர்ற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போ பாருங்க, வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வதங்கிடுச்சு. இப்போ அடுத்து ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துடலாம். அடுத்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துடலாம். இது பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிடலாம். இப்போ பாருங்க, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் நல்லா அழகாக வதங்கி பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போ அடுத்து 2 சின்ன தக்காளியை குட்டி குட்டியாக சாப் பண்ணி வச்சுருக்கேன், இதையும் சேர்த்துடலாம். வெங்காயம் நம்ம அவ்வளோ சேர்க்குறோமோ அதே அளவுக்கு தக்காளி சேர்த்தா கிரேவி ரொம்ப நல்லா வரும். இப்போ இந்த தக்காளி நல்லா புளிய வதங்கணும். அதுக்கு நம்ம கொஞ்சமாக உப்பு சேர்த்துடலாம். இப்போ நல்லா மேஷ் ஆகி புளிய வதங்குற வரைக்கும் வெயிட் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், நம்மளோட தக்காளி நல்லா புளிய வதங்கி அப்படியே மேஷ் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். காரத்துக்கேற்ப நீங்கள் மிளகாய்த்தூளை கொஞ்சம் கூட கூட சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் லைட்டாக அப்படி வதக்கி விட்டுலாம். ரொம்ப நேரம் வதக்க வேண்டியதில்லை. பாருங்கள், இந்த மசாலா எண்ணெய் எல்லாத்தையும் நல்லா உறிஞ்சிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்ச இந்த பேஸ்ட்டு இதில் சேர்த்துடலாம். இது கூடவே கொஞ்சமாக தண்ணி சேர்த்துடலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி கிளறி விட்டுடலாம். பாருங்கள், நல்ல க்ரீமியான ஒரு கன்சிஸ்டன்சியில் இது வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம இதை மூடி போட்டு ஸ்லோ மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 3 நிமிஷத்துக்கு பச்சை வாசனை போகிற வரைக்கும் வேக வச்சிடலாம். இப்போ பாருங்கள், 3 நிமிஷத்துக்கு அப்புறமா ஓப்பன் பண்ணிடலாம். பாருங்கள், இந்த மசாலா அவ்வளோ அழகாக வெந்து இந்த எண்ணெய் பிரிஞ்சு மேலால் வந்திருக்கு. இப்போ இதை லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். தண்ணி நம்ம நிறைய ஊற்றிட்டு வேக வச்சோம்னா மசாலா சீக்கிரமாக பச்சை வாசனை போகாது. அதனால் இந்த மாதிரி நல்லா வேக வச்சதுக்கு அப்புறமா நம்ம கிரேவிக்கு ஏற்ற மாதிரி தண்ணி விட்டுக்கணும். இப்போ இந்த கிரேவிக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு 1 கப் தண்ணி விட்டுக்கிறேன். இது நல்லா கொதிக்கட்டும், அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ பாருங்க, இந்த குழம்பு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம். அவ்வளோதான். அடுத்து நான் கிளீன் பண்ணி வச்சிருக்கிற ஒரு 350 கிராம் இறால் இதில் சேர்த்துடலாம். இது நான் இன்னைக்கு மீடியம் சைஸ் இறால் எடுத்திருக்கேன். இதெல்லாத்தையும் ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இந்த ப்ரானை நம்ம அதிக நேரமாக வேக வைக்கக்கூடாது. அதனால் நம்ம மறுபடியும் மூடி போட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு அடுப்பை மீடியம் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிடலாம். அந்த டைமே இந்த ப்ரான் வேகிறதுக்கு போதுமானதாக இருக்கும். அதுக்கு மேலே நம்ம குக் பண்ணோம்னா அந்த ப்ரான் வந்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப ஹார்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், 10 நிமிஷமாக நல்லா வெந்துட்டுருக்கு. எண்ணெய் பிரிஞ்சு இந்த மாதிரி மேலால் வரணும். அப்போ தான் இந்த குழம்பு மசாலா எல்லாமே நல்லா வெந்திருக்குன்னு அர்த்தம். இப்போ இந்த ப்ரானை இந்த மாதிரி கிண்டி விட்டுடலாம். பாருங்கள், அவ்வளோ திக்கான ப்ரான் கிரேவி சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கே. இப்போ கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லியில் நல்ல வாசனைக்காக மேலால் தூவி விட்டுடலாம். இதை லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே வச்சுட்டு அதுக்கப்புறம் சூடாக சர்வ் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்ல காரசாரமான ஈஸியான டிஃப்ரெண்ட்டான ஸ்டைலில் ப்ரான் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்த்தாச்சு.
இந்த குழம்பு சூடான ரைஸ்க்கு ரொம்பவே நல்லா இருக்கும். சப்பாத்தி, ரொட்டி, இட்லி, தோசை எல்லாத்துக்குமே ரொம்ப நல்ல காம்பினேஷனா இருக்கும். நீங்களும் ப்ரான் வாங்குறப்போ இந்த மாதிரி ஒரு தடவை செஞ்சு பாருங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க. நன்றி.